இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான நாளைய ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ நாளைய ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை தினம் தேதிக்கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரியுடைய 12வது தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது மாதமான மார்கழியுடைய 28வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாழக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரண வியாழக்கிழமை கிடையாது, மிக சக்தி வாய்ந்த குருவார வியாழக்கிழமை என்று சொல்லலாம். ஸோ நாளை ஒரு நாள் வியாழக்கிழமை நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அதே போல் நாளை வியாழக்கிழமை பஞ்சமியானது வருது. ஸோ பஞ்சமி அப்படிங்கிறது நம்மளுடைய பஞ்சங்களை எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். ஸோ இந்த நாள் வர அன்னைக்கு நம்ம ஒரே ஒரு சின்ன விஷயம் செய்தால் போதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சம் எல்லாமே வந்து தீரும். அதாவது நாளைய இந்த பஞ்சமி வியாழக்கிழமை என்ன ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னா, ஒரே ஒரு தீபம் ஏற்றணும். அந்த ஒரு தீபமும் பஞ்ச எண்ணெயில் தீபமாக ஏற்றணும். அந்த ஒரு விஷயந்தான் நாளை நாள் செய்யணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வீட்டில் செய்தாலும் சரி, கோவிலில் செய்தாலும் சரி, கண்டிப்பாக பஞ்சம தீபம் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சம் இருக்கவே இருக்காது. அதற்கான நாள் தான் நாளை நாள். ஸோ நாளை நாள் வழிபட வேண்டிய விஷயம் பஞ்ச தீபம். ஸோ நாளைய இந்த வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் நவக்கிரகங்கள் இந்த மாதிரி தான் அமையப்போகுது. ஸோ நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதோட அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான விஷயம் நடந்தே தீரும் என்று துல்லியமாக ஜோதிடர்கள் சில தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ துல்லியமாக குறிப்பிட்ட அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரிஷபராசிக்காரங்க எப்பயும் போல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நாளை நாள் நல்ல நாளாக கெட்ட நாளாக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க. வாங்க, உங்களுக்கான நாளை ராசி பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் வெற்றி காண்பதற்கு பொறுமையோக இருக்க வேண்டும். ஸோ நாளை நாள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உறுதி இருக்கணும். ஸோ நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் நிறைய தடைகள் ஏற்படும். அந்த மாதிரி தடைகள் வந்தாலும் அதை கண்டு பயப்படக்கூடாது. என்ன தடைகள் வந்தாலும் அது எதிர்த்து போராடணும். குறிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கு அப்செட் ஆகக்கூடாது. அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்செட் ஆனீங்கன்னா உடனே நீங்கள் செய்யக்கூடிய செயலில் வெற்றி காண முடியாது. அதனால் எந்த ஒரு செயலுக்கும் அப்செட் ஆகாதீங்க. நாளை நாள் ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது என்ன தடங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த விஷயத்தில் ஸ்டபனாக நில்லுங்க. என்னால் அது முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியோடு இருங்க. அந்த உறுதியோடு நாளை நாள் இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். ஸோ உறுதியோடு இருக்க வேண்டிய வியாழக்கிழமை நாளை நாள் உங்களுக்கு. அதே போல் நாளை நாள் உங்களுடைய வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். ஸோ நாளை நாள் உங்களுடைய வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் பதட்டம் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கிரகங்களால் உணர்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி உணர்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் உறுதி இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழிலில் பிரச்சனை ஏற்படும். அதனால் நாளை நாள் பதட்டம் ஏற்பட்டாலும் பதட்டம் இல்லாமல் முடிஞ்சளவு ஒரு 5 நிமிடம் தியானம் மாதிரி செய்யுங்க. தியானம் செய்து அதுக்கப்புறம் உங்களோட வேலை தொழிலில் உறுதி தைரியம் போட நாளை நாள் செயல்படுங்க. ஸோ உறுதி தைரியத்தோடு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காண முடியும். அதே போல் உங்களுடைய காதல் திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோடு நாளை நாள் அமைதியின்மையை காணணும். ஸோ அந்த அமைதியின்மை நாளை நாள் இருந்ததுன்னா புரிந்துணர்வு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் இருவருக்கும் கருத்து இடம் எந்த ஒரு எதுவுமே இல்லாமல் ஒருவரொருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அதனால் நாளை நாள் உங்கள் துணையோடு அமைதியோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அவங்க இடையில் ஏதாவது கோவப்பட மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சாலும் கோவப்படாமல் அமைதியோடு இருங்க. அந்த புரிந்துணர்வு இருந்ததுன்னா உங்கள் ஒருவர் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அதற்கேற்ப உறவு ஸ்ட்ராங்காகும். அதே போல் பண நிதிநலமை பொறுத்த வரைக்கும் செழிப்பான நாளாக நாளை நாள் இல்லை. அதனால் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பை நம்புங்க. ஸோ பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு கடின உழைப்பே நாளை நாள் உங்களுக்கு உத்தமம்.
அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுறாவராக தான் இருக்கும், அதாவது சுறாராக தான் இருக்குன்னா சுமாராக தான் இருக்கும். ஸோ தோல் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். அதனால் உணவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மொத்தத்தில் நாளைய இந்த பஞ்சமி வியாழக்கிழமை உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு இருக்குது. இந்த ரிஸ்க்குகளிலிருந்து தப்பிப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் கவனமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நடந்துக்கணும். ஸோ நடந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கான நாளைய ராசி பலன் இதுதாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக துல்லியமாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை தொடர்ந்து மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு கூட நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று நாளை ராசி பலன் துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட அந்த ராசி பலனை மீது இருக்கக்கூடிய ராசிகளுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷ ராசி. நாளை நாள் முயற்சிகளை தொடர்ந்து செய்தீங்கன்னா தன வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நாளை பதட்டத்தை கட்டுப்படுத்திக்குங்க. பணியிட சூழல் அப்போதான் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். துணையோடு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நாளை நாள் அவங்களோடு விட்டு கொடுத்து போங்க. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும், கவனமாக இருந்துக்குங்க. அடுத்ததாக மிதுன ராசி. நாளை நாள் குடும்பத்திற்காக செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். துணையோடு நல்லுறவை பலப்படுவதற்கு முயற்சி பண்ணும். நாளை நிதிநிலை கூட உங்களுக்கு நன்றாக இருக்கும். நாளை அதிக பணம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்ல சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்ததாக கடகராசி. நாளை நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. பணியில் ஆர்வத்தோடு செயல்பட்டிங்கன்னா பணியை ஈஸியாக முடிக்க முடியும். துணையோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நாளை நாள் அவங்களோட அனுசரித்து நடந்துக்கொள்ளும். அந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளை நாள் உறவு சுமூகமாக இருக்கும். அடுத்ததாக சிம்மராசி. நாளை நாள் சிறப்பான நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு நாளை நாள் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையோடு அன்பை பகிர்ந்து கொண்டிங்கன்னா உங்களுக்குள்ள உறவு வலுப்பெறும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பணம் கூட அதிகளவு நாளை நாள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி அதிர்ஷ்ட வியாழக்கிழமை. அடுத்ததாக கன்னிராசி. நாளை நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய செயல்களை கண்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் துணையோடு அன்பாக நீங்கள் நடந்து கொண்டிங்கன்னா உறவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுப்பெறும். ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் பெருமளவு உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததாக துளாராசி. நாளை நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு நாளை நாள் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் துணையை வெளியிடங்களுக்கு அழைத்து சென்றீங்க வந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக நீங்கள் ரெண்டு பேரும் உணர முடியும். ஸோ கண்டிப்பாக வெளியிடங்களுக்கு நாளை நாள் சென்று வாருங்க. அடுத்ததாக விருச்சிகராசி. நாளை நாள் சுமாரான நாளாக உங்களுக்கு இருக்குது. பணியிடத்தில் கூட பணிகள் அதிகம் இருக்கிறதுனால பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பணியில் பொறுத்த வரைக்கும் நல்ல கவனத்தோடு இருக்கணும். ஸோ பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பணத்தை கூட கவனமாக கையாளணும். நாளை நாள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்கணும். அடுத்ததாக தனுசு ராசி. நாளை நாள் எந்த செயலை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் பொறுமையாக கையாளணும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி திட்டமிட்டு பணியாற்றணும். துணையோடு நல்லுறவை நீடிக்கிறதுக்கு விட்டு கொடுத்து அவங்கக்கிட்ட செல்லணும். மொத்தத்தில் நாளை நாள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் உங்களுக்கு. அடுத்ததாக மகர ராசி. நாளை நாள் முன்னேற்றமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு பணி நாளை நாள் சுமூகமாக இருக்கணும். பணியில் சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ஸோ நாளை நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் பெருசாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எந்தவித பிரச்சனையும் நாளை நாள் பெருசாக ஏற்படாது. அடுத்ததாக கும்பராசி. நாளை நாள் உங்களுக்கு பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் துணையோடு சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சூழ்நிலை அமையும். பணவரவு திருப்தியாக இருக்கும். ஸோ பணத்தை எதிர்கால பயன்பாட்டிற்கு சேமிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவது நல்லது. அடுத்ததாக மீனராசி. நாளை நாள் சுறுசுறுப்போடு இருக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சுறுசுறுப்பை பயன்படுத்தி பணியில் கடின உழைப்பை போடுங்க. அப்போ தான் வளர்ச்சி நாளை நாள் எட்ட முடியும். அதே போல் நாளை நாள் துணையோடு வெளிப்படையாக பேசுங்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள பிரச்சனை எதுவும் வராது. ஸோ நாளை நாள் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும், அதனால் உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. நாளை நாள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்பில் இந்த மாதிரி பலன் கிடைக்கும் என்று துல்லியமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நாளை நாள் நடக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அத்தனை ராசினருக்கும்
உங்கள் ராசிக்கு நாலு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ப நாலு நாள் நடந்துக்குங்க. இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய ராசிக்காரங்க அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து எப்பயும் போல தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் மீண்டும் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.